வெல்கம் பேக் டு அவர் சேனல். நான் நவீன் குமார். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஒரு சில விஷயங்கள் தாங்க. ஏன்னா இப்போ ரெண்டு மூணு மாதமாக யாராவது வந்து பார்த்திங்கன்னா வீட்டிலேருந்து கடைக்கு போயிட்டு வந்து பார்த்திங்கன்னா அரிசி பருப்பு வாங்கிட்டு வரவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா தெரிஞ்சிருக்கோம், விலைவாசியெலாம் கொஞ்சம் ஏறி கொஞ்சம் இல்லை நிறையாவே ஏறி இருக்குது. அதாவது அரிசி மூட்டையில் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 100 ரூபாயிலேருந்து வந்து பார்த்திங்கன்னா 400 ரூபாய் வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா ஏறி இருக்குது எனக்கு தெரிஞ்சு வந்து பார்த்திங்கன்னா. அதே போல் பருப்பெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா கிலோவுக்கு வந்து பார்த்திங்கன்னா 40 ரூபாயிலேருந்து 50 ரூபா 60 ரூபா அவ்வளோ ரேட் ஏறிக்கிங்க. தோகம் பருப்பெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 60 ரூபாய்க்கு மேலே ஏறிடுச்சு. ஏன்னா நானும் அந்த ஃபீல்டு இருக்கிறதால எனக்கு ஓரளவுக்கு தெரியும். அதெல்லாம் பொதுவாக மளிகடையில் வீட்டுக்கு போய் பருப்பு வாங்க யாராக இருந்தாலும் தெரியும். இப்போ வந்து ஏன்டா இவ்வளோ ரேட் ஏதுன்னு சொல்லிட்டு பார்த்தா ரெண்டு காரணம் சொல்கிறாங்க எனக்கு தெரிஞ்சு வந்து பார்த்திங்கன்னா. ஸோ வந்து ஒன்று விலைவாசி ஏறிச்சுன்றாங்க, இல்லைன்னா விவசாயம் இல்லை மழை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு மூணு காரணம் வந்து பார்த்திங்கன்னா சொல்லப்பட்டது. அப்படி பார்க்கும் இப்போ போன வருஷம் நல்லா மழை இருந்துச்சு, ஆனால் போன வருஷம் இவ்வளோ ரேட்டு ஒர்க் ஷாப்ஸும் ஏறிக்கிட்டே தான் இருக்குது. அதே போல் இன்னொரு பக்கம் விவசாயம் கம்மியாகிட்டே இருக்குன்றாங்க. அது ஏன் தான் கம்மியாகுதுன்னு பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு ஒரு சில விஷயம் சொல்கிறேன். இப்போ நான் இப்போ சொந்த ஊருக்கு வந்திருக்கேங்க. இது கிராமம் தான், எங்கள் ஊர் கிராமத்தில் இருக்கேன். இப்போது ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஒரு ஏரிக்காவா இருக்குது, காமிக்கிற பாருங்க. இது இருக்கா ஏரிக்காவா இருக்குங்க. இந்த காவா எனக்கு தெரிஞ்சு வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட நான் வந்து 2007 ஊரை விட்டு போயிட்டேன் எங்கள் ஒரு ஊரில் பிரச்சனை சொல்லிட்டு. இப்போ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து 2018 வந்துட்டேன். அப்போத்துலேருந்தே வந்து பார்த்திங்கன்னா இந்த ஏரிக்காவா இன்னும் க்ளீன் பண்ணவே இல்லை. இது யாரோட தப்பு? நான் பேர்லாம் சொல்ல விரும்பலை, ஓகேங்களா? இதை கவனிக்காது வந்து பார்த்திங்கன்னா இந்த கிராமத்தோட தலைவராக இருக்கலாம், இல்லை வேறு யாராக இருக்கலாம், இதெல்லாம் பார்க்கணும். ஏன்டா இந்த ஊரில் விவசாயம் நடக்கலாம்? இதெல்லாம் யார்? கவர்மெண்ட் தான் பார்க்கணும், கவர்மெண்ட், ஓகேங்களா? அதே போல் எங்கள் ஊரில் வந்து பார்த்திங்கன்னா தண்ணி இருக்குங்க. கிட்டத்தட்ட ஏரிக்காரை காமிக்கிறேன், ஏரிக்காரை அங்கே இருக்குது. அந்த சைடு வந்து பார்த்திங்கன்னா எங்கள் ஏரியை காமிக்கிறேன். கிட்டத்தட்ட எனக்கு தெரிஞ்சு 4-5 வருஷமாக வந்து பார்த்திங்கன்னா தண்ணி இருக்குது, ஃபுல்லாகவே தண்ணி இருக்குது. இந்த வயலில் இருப்பாங்க இங்கெல்லாம், இந்த சைட்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு பயிர் இருப்பாங்க. இந்த சைடு ஃபுல்லாகவே வந்து பார்த்திங்கன்னா வயலுங்க ஃபுல்லாக இருக்குது. ஊர்லேருந்து இந்த சைடு மோஸ்ட்லி ஒரு 100%ல 70% எனக்கு தெரிஞ்சு வந்து பார்த்திங்கன்னா பயிர் வைக்கிறாங்க. தெரியல 70 இல்லை, மோஸ்ட்லி 60-70 இருக்கும், ஓகேங்களா? மற்ற யாரும் வந்து பார்த்திங்கன்னா பயிர் வைக்கிறதே கிடையாது. அப்படியே வந்து பார்த்திங்கன்னா அப்படியே ஆப்போசிட் இந்த சைடு வந்து பார்த்திங்கன்னா எனக்கு தெரிஞ்சு இப்போ வந்து யாருமே பயிர் வைக்கிறதில்லைங்க. இந்த மானாவாரி பயிர்னு சொல்லுவாங்க, இந்த மழை காலத்தில் வரும் பார்த்திங்களா, அந்த பயிர் தான் வைக்கிறது. தவிர நெல் பயிர்லாம் அந்த சைடு வைக்கிறது இல்லை. முக்கியமாக தண்ணி கிடையாது, தண்ணி இருக்குது எங்கள் ஊரில் வந்து தண்ணி இருக்குது, தண்ணி போகிறதுக்கான வசதி கிடையாது. காவா வந்து பார்த்தீங்கன்னா இங்கே இருக்குது, இதுதான் அந்த காவா, அந்த கல் போட்டுச்சுக்கோங்க பார்த்தீங்களா, அந்த காவா வழியாக தான் போகணும், அந்த வழியாக தான் போகணும். இதெல்லாம் காவா, யாருமே க்ளீன் பண்ணல. இது யாராக ஒருத்துக்கு வந்து வச்சா ஆக்ஷன் எடுப்பாங்களான்னு தெரியல. மோஸ்ட்லி இப்போ இந்த ஒரு ஊரில் தான் நான் சொல்கிறது, இது மாதிரி எத்தனையோ ஊர் இருக்குது, எத்தனையோ அதில் பயிர் வைக்காம இருக்கேன். இப்போது என்னோடய நிலமும் அங்கே இருக்குங்க, ஒரு 50 சென்ட் இருக்குது. நானும் ஏதாவது ஒரு வைக்கலாம், சும்மா ஏதோ ஒரு பயிராக வைக்கலாம்னு சொல்லிட்டு ஏதோ தண்ணி வந்துச்சுன்னா கண்டிப்பாக வச்சுருப்போம், ஏதோ ஒன்று பண்ணியிருப்போம். தண்ணி இல்லாதனால அது கண்டுகிட்டே இல்லை. அதுவும் இல்லாமல் இன்னொரு ரீசன் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு தோன்ற விஷயம் வந்து பார்த்திங்கன்னா, எப்போ பயங்கரமான வெயிலுங்க, வெயில் வந்து பார்த்திங்கன்னா சரியான வெயில். நான் ஒசூரில் வேலை செய்யறதுல இங்கேத்தையும் என் கிளைமேட்டு வேறு லெவலில் இருக்குங்க, வெயில் பயங்கரமாக ஆகிடுது, டயர்ட் ஆகுது அப்படியே. இப்போ ரீசன் வந்து பார்த்திங்கன்னா இப்போ எனக்கு தண்ணி இருந்தால் நான் ஓரளவுக்கு அங்கே பயிர் வச்சுருப்பேன், ஏதோ ஒன்று பருப்பு அதாவது தோகைலாம் பயிர் வைக்கலாங்க. அது இப்போ நிறைய பேர் இருக்காங்க பயிர் வைக்கிறதுக்கு ஆள் இருக்காங்க, சிலர் பயிர் வைக்காம போகிறதுக்கு ஆள் இருக்கு. சொல்லக்கண்ணே நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா தண்ணி இல்லாதனால பயிர் வைக்காமல் வந்து பார்த்திங்கன்னா விட்டுருக்காங்க. ஆனால் இங்கே தண்ணி இருந்து வந்து பார்த்திங்கன்னா ஒரு சைடு பயிர் வைக்க முடியுது, ஒரு 70% இந்த சைடு வந்து பார்த்திங்கன்னா பயிர் வைக்கிறாங்க. இந்த சைடு வந்து பார்த்திங்கன்னா சுத்தமாக பயிர் எனக்கு தெரிஞ்சு வைக்கிறது இல்லைங்க. நான் வரும்போதெல்லாம் பார்க்க சும்மாவது நான் போய் ஒரு ரவுண்டு ஸ்டோர் கைனிக்காக போயிட்டு அப்படி சொல்லிட்டு அப்படி பார்க்கும்போது இந்த சைடு கொஞ்சம் பயிர் வைப்பாங்க, இந்த சைடு சுத்தமாகவே வந்து பார்த்திங்கன்னா பயிர் வைக்கிறதே கிடையாது. ஏன்னா தண்ணி இருந்தும் யூஸ் பண்ண முடியல கிட்டத்தட்ட ஒரு வருஷம் கண்டுச்சில. இதுக்கெல்லாம் ஒரு ஆக்ஷன் வந்து கவர்மெண்ட்டில் இருக்கிறவங்க தான் எடுக்கணும், கவர்மெண்ட்டில் இருக்கிறவங்களுக்கு தெரியும், ஓகேங்களா? இப்போது தலைவராக இருக்கட்டும், இல்லை வேறு யாரோ ஒருத்தர் இருக்கட்டும், இப்போது கவர்மெண்ட் சைட்லேருந்து யாரோ ஒருத்தர் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வயலில் ஏன் விளையில ஏதாவது சொல்லிட்டு இருப்பாங்க, அதிகாரிகள் இருப்பாங்க, யாரும் கண்டுக்கிறதில்ல, யாருக்கும் பொறுப்படையே. அதே போல் இப்போது நம்ம ஜென்ரேஷன் வந்து பார்த்திங்கன்னா யாருமே வந்து பார்த்திங்கன்னா விலைவாசி எங்கேயாவது ஒருத்தர்கிட்ட போய் வேலை செஞ்சு சம்பாதிச்சு வாங்கி சாப்பிட்றதுதான் இருக்குமே தவிர நம்மக்கிட்டே வயல் இருக்குது, நம்மளால் உற்பத்தி பண்ண தெரியாது. இப்போ போன ஜென்ரேஷனாகிட்ட இப்போ உங்கள் தாத்தா ஆகட்டும் இல்லை எங்கள் தாத்தா ஆகட்டும் மோஸ்ட்லி வந்து பார்த்திங்கன்னா 100% அவங்க வந்து ஒரு விவசாயியாக தான் இருந்திருப்பாங்க. அப்போல்லாம் விவசாயம் தெரியாதுங்க யாருமே கிடையாது. எங்கள் தாத்தா விவசாயி தாங்க, அப்போது குப்புசாமியில் இருக்குது. எங்கள் தாத்தா வந்து பார்த்திங்கன்னா விவசாயி தான் இருந்தார். எங்கள் அப்பா கூட பிறந்தவங்க எல்லாருமே விவசாயி தான் இருந்தாங்க. எங்கள் அப்பா படித்து கொஞ்சம் மேலே வந்துட்டார், அவர் வந்து பார்த்திங்கன்னா டீச்சர் ஆகிட்டார். டீச்சர் ஆன பிறகு அவரோட இது வந்து கேரியர் மாறிடுச்சு, ஆனால் விவசாயம் பண்ணிட்டு இருந்தார். அப்போ தண்ணி இல்லாததுனால அதை விட்டுட்டாங்க. எனக்கு தெரிஞ்சு எங்கள் அப்பா விவசாயம் பார்த்துருக்காரு. நான் ஒரு
எனக்கு தெரிஞ்சு 6வது இல்லை 10வது நினைக்கிறேன். அப்போ பாட்டு எங்கள் அப்பாவும் வந்து பார்த்தீங்கன்னா விவசாயம் பண்ணிட்டு இருக்காரு. அதே நிலத்துலேயே வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் வயலில் நான் வந்து பார்த்திங்கன்னா நெல் பயிர் பயிரிட்டு அது வந்து அறுத்துருக்கேன். எனக்கு தெரிஞ்சு நான் இப்போ 2005 or 2007 அப்போ தான் லாஸ்ட்டு எனக்கு தெரிஞ்சு வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா பயிர் வச்சு எங்கள் அப்பா எல்லாருமே இருந்து நாங்கள் பயிர் வச்சு நிலத்தில் பயிர் நெல் விளைச்சது ஓகேங்களா. இப்போ எனக்கு தெரிஞ்சு வந்து பார்த்தீங்கன்னா இந்த சைடு வந்து பார்த்திங்கன்னா சுத்தமாக யாருமே பயிர் வைக்கிறதே கிடையாதுங்க. தண்ணி இருந்தும் பயிர் வைக்க முடியல, அதுதான் பெரிய கஷ்டமே. இதை க்ளீன் பண்ணால் கண்டிப்பாக யாராவது வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக வந்து பயிர் வைக்க சான்சஸ் இருக்கா. ஆனால் இதெல்லாம் வந்து ஒரு கவர்மெண்ட்டு தான் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டெப் இது வந்து ஒரு இப்போ எங்கள் ஊரில் மட்டும் இல்லைங்க, இது மாதிரி எத்தனை ஊருக்கலாம். ஆனால் எங்கள் ஊரில் என்ன பிரச்சனைனா தண்ணி இருந்தும் வைக்க முடியல எனக்கு. அதுதான் ஒன்றும் தண்ணி இருக்குது, கிட்டத்தட்ட 4-5 வருஷமாக வந்து பார்த்திங்கன்னா தண்ணி இருக்குது. ஆனால் தண்ணி இருந்தும் அதை வந்து பார்த்திங்கன்னா யூஸ் பண்ணிக்க முடியல, பண்ண முடியல. கண்டிப்பாக தண்ணி இருந்துச்சுன்னா அட்லீஸ்ட் நான் ஏதோ ஒரு பயிர் வச்சுருப்பேன் நான். எனக்கு எங்கள் மாமா இருக்காங்க, எங்கள் நிறைய பேர் எனக்கு ஹெல்ப் பண்ணது ஊரில் இருக்காங்க, அவங்களே கூட செய்ய சொன்னால் செய்வாங்க ஓகேங்களா. அவங்களே வந்து பார்த்திங்கன்னா எங்கள் வயலில் வந்து பார்த்திங்கன்னா யூஸ் பண்ணிட்டுருக்காங்க. இப்போ எங்கள் மாமா வந்து பார்த்திங்கன்னா சொன்னால் அவர் வந்து அவர் சும்மா தான் இருக்குது, மாணவர் பயிர் ஏதாவது போட்டு வச்சுருப்பாரு, மாட்டுக்கு வந்து தீவனம் போட்டு வச்சுருக்காரு. இப்போ பயிர் இருந்துச்சு தண்ணி இருந்துச்சுன்னா அவரே வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் வேறு ஏதாவது கூட அவரே கூட நெல் பயிர் வச்சுருப்பாரு. தண்ணி இருந்தோம் இப்போ விலைவாசி ஏறுதுன்னா ஏன் ஏறாது, எல்லாருமே விவசாயத்தை மறந்துட்டோம். உண்மையான விஷயம் வந்து பார்த்திங்கன்னா இப்போ போன ஜென்ரேஷன் எங்கள் தாத்தா வந்து பார்த்திங்கன்னா வயல் வச்சுருந்தாரா அப்போ பயிர் வச்சாங்களா, இப்போ போன ஜென்ரேஷன் எங்கள் அப்பா ஓகே. மூச்சு பயங்கரமாக வாங்குதுங்க, வெயில் பயங்கரமாக இருக்கா. மேலே கிட்டத்தட்ட 3 மணி நினைக்கிறேன் பேசிகிட்டு இருக்கிறேன். சரி, கம் டு டாபிக். இப்போ வந்து விலைவாசி ஏறுதுன்றதுக்கு இதுவும் ரீசன் தான். நம்மகிட்ட தண்ணி இருந்து நம்ம சுற்றி வந்து பார்த்திங்கன்னா எல்லாமும் இருக்குது, அதை பயன்படுத்திக்க முடியல, அதுக்கு சோசம் இல்லை. எனக்கு தெரிஞ்சு இதை க்ளீன் பண்ணாங்கன்னு வச்சுக்கோங்க, எனக்கு கோவம் வர்றதே இது மேலே தாங்க. யாருமே ஸ்டெப் எடுக்க மாட்டாங்க. இப்போ நான் ஏன் ஸ்டெப் எடுக்கலாம் எனக்கு வேறு வழி கிடையாது. நான் வந்து பார்த்திங்கன்னா 2 மாதத்துக்கு ஒரு முறையோ அப்போ தான் வர முடியுது போக முடியுது. என்னால் அதுக்கே வந்து பார்த்திங்கன்னா என் ஃபேமிலி பிரச்சனை எல்லாருமே இருக்குது. ஆனால் இந்த ஊர்லேயே இருக்கிறாங்களே எல்லோரும், ஏன் அவங்களால பண்ண முடியாது? கண்டிப்பாக பண்ண முடியும், அவங்க ஸ்டெப் எடுக்கலை, யாரும் கண்டுக்கல. அப்போ கண்டுக்காமல் போனால் இப்படி தான் இருக்கும், இப்படி தான் விலைவாசியெல்லாம் ஏறிக்கிட்டே போகும். இப்போ இந்த ஒரு ஊரில் மட்டும் இப்படி நடக்கும் இல்லைங்க, இப்போ மற்ற ஊர்லாம் கூட இருக்கும், எல்லா இடத்துலையும் இதே மாதிரி பிரச்சனை தான் ஓடிட்டு இருக்குது. அந்த வளத்தை நம்மளால் வந்து பார்த்திங்கன்னா யூஸ் பண்ணிக்க முடியல, அதுதான் ஒரு பிரச்சனையே வந்து பார்த்திங்கன்னா விலைவாசி அது பார்த்து ஏறிக்கிட்டே போவோம். ஆனால் திடீர்னு வந்து பார்த்திங்கன்னா ஒரு நம்ம இப்போ மிடில் கிளாஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா பட்ஜெட் போட்டு தான் ஃபேமிலி நடத்துவோமே. இப்போ இந்த மாதம் வந்து பார்த்திங்கன்னா பருப்பு மிளகாலேருந்து எல்லாமே ஏறிச்சுனா ஒரு மாதத்துக்கு 500 ரூபாய் 1000 ரூபாய் ஏறுது. அதெல்லாம் யார் இப்போ நம்ம மாதமாக சம்பளம் ஏறுதானா? அதெல்லாம் கிடையாது. அதனால் வந்து பார்த்திங்கன்னா இது மாதிரி நம்ம எல்லாம் கண்டுக்காமல் இருக்கிற காரணம் தான் வந்து பார்த்திங்கன்னா பெரிய ரீசனாக நான் சொல்கிறேன். இப்போ எல்லாருமே கண்டுக்காமல் இருக்கிறதுனால யார் என்ன ஒன்றா பண்ணலாம், விலைவாசி ஏறிட்டே தான் போவோம். அது ஏதோ சொல்லுவாங்க, ஏழையாகவே தான் போயிட்டு இருக்கணும், பணக்காரனாகவே போயிட்டு இருக்கணும். இருக்கிற வரைக்கும் மிடில் கிளாஸ் தான் ரொம்ப மோசமான கிளாஸ். ஏன்னா நானும் மிடில் கிளாஸ், எனக்கு தெரியும் எவ்வளோ கஷ்டம்னு சொல்லிட்டு. அதனால் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக நம்ம தான் பார்த்துக்கணும். இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டெப் எடுத்து க்ளீன் பண்ணாலே ஓரளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா நல்லாயிருக்கும். இதெல்லாம் மாறின நல்லாயிருக்கும். நானும் ஒரு 4-5 வருஷம் இதெல்லாம் வீடியோ பண்ணி போடலாமான்னு கூட தோணும், போடுவோம். நான் ஏதாவது பார்க்கலாம். எனக்கு தெரிஞ்சு யாராவது கவர்மெண்ட் அதிகாரிகள் யாராவது தெரிஞ்சவங்க இருந்தாங்கன்னா கொஞ்சம் ஷேர் பண்ணி விடுங்க, யார்கிட்டையாவது நடக்கட்டும், அப்படியாவது ஒரு நல்லது நடக்கதான் பார்க்கலாம். ஏன்னா இப்போ என்னால் வந்து கண்டிப்பாக பண்ண முடியும்னா எனக்கு ப்ரொசீஜரே தெரியாதுங்க. எனக்கு உண்மையான விஷயம் வந்து யார் போய் பார்க்கணும் என்ன பண்ணணும்னு சத்தியமாக தெரியும். ஆனால் இந்த வீடியோ பார்த்தா நிறைய பேருக்கு தெரியும் இல்லை, யாராவது ஒருத்தர் ஸ்டெப் எடுப்பாங்களா. நான் இருக்கிற இடம் வந்து பார்த்திங்கன்னா ராணிப்பேட்டை மாவட்டம், இப்போ சோழிங்கர் தாலுக்கா நினைக்கிறேன், பெருங்காஞ்சி கிராமம். ஷேக் பண்ணி விடுங்க, முடிஞ்சால் ஷேக் பண்ணி விடுங்க. எனக்கு ஒரு ஆதங்கம் தான், இதெல்லாம் வந்து சொல்லணுங்க மற்றவங்க. இப்போது இப்படியாவது யாராவது ஒருத்தர் ஏதோ ஒன்று மாறுவாங்க இல்லையா, மாறணும். நானும் ட்ரை பண்ணுறேன். இப்போ எல்லாருக்குமே பிரச்சனை இருக்கு, பிரச்சனையால் தான் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வெளியூர் போயிட்டு வேலை செஞ்சேன்னா இப்போ எனக்கு ஃபேமிலி பார்த்துக்கணும், வேறு வழி கிடையாது. மாதமானால் ஒரு 15,000 ஏதாவது சம்பாதிச்சே ஆகணும். அதனால் வந்து பார்த்தீங்கன்னா வெளியூருக்கு போயிட்டு இப்போ நானே ஒரு 3 நாள் இல்லை 4 நாள் மேக்ஸிமம் 3 நாள் தாங்க வருவேன். அப்போ தான் இதெல்லாம் பார்க்கும்போது என்னடா இது இப்படி இருக்குமே சொல்லிட்டு தோணுது. நம்மக்கிட்ட எல்லாமே இருக்குது, நம்மளால் யூஸ் பண்ணிக்க முடியல, எதுவுமே பண்ண முடியல. சே என் பொண்ணு பார்த்துட்டு இருக்கா, அங்கே இருக்கா என் பொண்ணு, வீடியோ எடுத்துகிட்டு இருக்கேன் நான். சரி ஓகேங்க, இந்த விஷயத்த தான் ஷேர் பண்ணணும்னு நினச்சேன். நல்லது நடக்கும், பட் விலைவாசிகள்லாம் கம்மியாகணும், நம்ம தான் மாறினாங்க. நம்ம வந்து பார்த்தீங்கன்னா விவசாயத்தை மறந்துட்டோம். என்னடா என் பொண்ணு கூப்பிட்றாங்க, அங்கேருந்து
செல்லாக்குட்டி. ஸோ ஓகே, இதுதான் இந்த விஷயத்தை தான் சொல்லணும்னு நினச்சேன். ஸோ ஓகே பார்ப்போம்.